ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டைரக்டர் கார்த்திக் சுந்தர் டைரக்ஷனில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் பிரியா பவானி சங்கர் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன ஓமனப்பண்ணை மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிரியா பவானி சங்கரை பொண்ணு பார்க்க வர ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்க ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்போ அவங்கள பற்றி அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலை. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாததுக்கு காரணம் அவங்க பாஸ்ட்டை பற்றி பேசுனது கிடையாது. அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலை, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹரிஷ் கல்யாண் லைஃப்பில் எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். பிரியா பவானி சங்கர் பிஸ்னஸ் பண்ணணும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு லைஃபே சீரியஸாக பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் தான், ஹரிஷ் கல்யாண் அண்ட் பிரியா பவானி சங்கர். இவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு காரணம் காமெடி தான். படத்தில் 20% லவ், 80% காமெடி. ஸோ காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. லவ் போர்ஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா கிரிஞ்ச் பண்ணி கொள்ளாமல் நல்லாவே கொண்டு போனாங்க. படத்தோட கேஸ்டிங் பற்றி சொல்லணும்னா எல்லாரையும் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, பட் அப்பப்போ எஸ்டிஆரை பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தில் பிஜிஎம் சூப்பராக இருந்தது. அதுவும் சில இடத்துலலாம் பிஜிஎம்மாக கன்வே பண்ணாமல் பேக்ரவுண்டில் சாங் ப்ளே பண்ணது எக்ஸலண்ட்டாக இருந்தது. படத்தோட மைனஸ் என்னென்னு பார்ப்போம். அப்படி எதுவுமே இல்லை. ஓவராலாக ஒரு செம்மையான லவ் காமெடி மூவி. லவ் மூவின்றதுனால பியார் பிரேமா காதல், இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் மாதிரி இந்த படத்துலேயும் அடல்ட் சீன்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி எந்த சீன்ஸும் இல்லை. கிஸ் அடிக்கிற சீன்ஸ் இல்லை, கிளாமர் சீன்ஸ் இல்லை. யோ, ஜிபியெல்லாம் வேஸ்ட் பண்ணி படம் பார்க்குறேன், அட்லீஸ்ட் 18+ டபுள் மீனிங் சீன்ஸாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மூவி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ மூவி ரிவ்யூஸ்க்கு தாடிக்காரன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.